Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. In the video, we will talk about paramedical degree courses and diploma courses. Application start, admission start, and also counseling procedure start. In the questions, the students in the comment section repeated. So, the reason for this video, we will make it. Paramedical degree and diploma courses, counseling application, all the ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கடைசியா ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணா நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்குமா, அல்லது வேற எந்த கோர்ஸும் படிக்காம விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப பேனிக் ஆகுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஸோ பிளீஸ் ஸ்டே டியூன். நம்ம ஃபர்தரா கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்றேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகும் ஃபார் 2021-2022 கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு TN கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல போய் நம்ம படிக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் படிக்கணும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிக்கணும்னா, நம்மளுடைய தமிழ்நாடுடைய அஃபிலியேஷன், இந்த ரெண்டுக்குமே, இந்த ரெண்டு காலேஜஸ்க்குமே அஃபிலியேஷன் வந்து தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அவங்க அக்சஸ் பண்ணுற வெப்சைட் வந்து tnhealth.tn.gov அல்லது tnmedicalselection.org. இந்த ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து தான் நீங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோ அல்லது பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இது எல்லா நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸுமே இந்த ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட்ல தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் என்ன பாராமெடிக்கல் டிகிரியோ டிப்ளமோ கோர்ஸோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிக்கணும்னா, இந்த ரெண்டு லிங்க், இந்த ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட் தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் வேறு வேறு பேப்பர் ஆடோ வேறு எதுலையாவது பார்க்குற ஆட்லேருந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணாதீங்க. பிஃபோர் தட், நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸும் சரி, பாராமெடிக்கல் டிகிரியோ டிப்ளமோ கோர்ஸோ அல்லது நீங்கள் வந்து எந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸை எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ, அந்த காலேஜ் வந்து இட்ஸ் அஃபிலியேட்டட் டு தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அஃபிலியேஷன் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேப்பர்ஸ்லையும் நிறைய வாட்ஸ்அப்லேயும் நிறைய வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், நாங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு குவாலிஃபார் பண்ணுறோம், எங்களுடைய கோர்ஸ் நிறைய இங்கே இருக்குது, இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கொடுப்போம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம பாராமெடிக்கல் டிகிரியோ டிப்ளமோ கோர்சஸோ நம்ம வந்து அட்டன் பண்ணணும்னா, இந்த ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்க இன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் அனுப்பும் போது கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம். மறக்காம நீங்க அதை வந்து பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபர்தரா ரேங்க் லிஸ்ட்டை எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும், அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் டைம்ல கண்டிப்பா நம்ம சேனல்ல டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ கண்டிப்பா வரும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட்டோடைய லிங்க்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் லிங்க் வரும். இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் பாராமெடிக்கல் டிகிரியோ டிப்ளமோ கோர்சஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய குவஸ்டின்ஸும் கன்ஃபியூஷனும் என்னென்ன, எப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆகும், இது இந்த ஸ்டார்ட் ஆகி கடைசி வரைக்கும் கவுன்சிலிங், லாஸ்ட்ல தான் இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வருதுன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஷுவராக எனக்கு இதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து டிஎன் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் எப்போ அட்மிஷனோ அப்ளிகேஷனோ ஸ்டார்ட் ஆகும்னா, நீட் எக்ஸாம் கூடிய கோர்சஸ் எல்லாம், நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், லைக் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயிஸ், வெட்டினரி கோர்சஸ் இதுக்கெல்லாம் நீட் தேவைப்படுது. இந்த கோர்சஸோடைய நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கோர்சஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் நடக்கும். ஆஃப்டர் இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோடைய அட்மிஷன் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும், கடைசியாக தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் கண்டிப்பாவே வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஷுவரா வெயிட் பண்ணலாம். தென் பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்க்கு எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறது ஆஃப்டர் த நீட் எக்ஸாம் ரிசல்ட் அந்த கோர்சஸ் உடைய நீட்டுக்கு தேவைப்படுற கோர்சஸுக்கெல்லாம் கவுன்சிலிங் முடிச்ச பிறகுதான் டிகிரி. ஸோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசியாக டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து நம்மளுக்கு அட்மிஷன் அப்ளிகேஷன் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேராமெடிக்கல் டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிடையவே கிடையாது, செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு தனி செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம், பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்க்கு தனி செப்பரேட் ஃபார்ம். ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன கோர்ஸ் என்ன காலேஜுங்கிறத நீங்கள் ஃபில் பண்ண மாட்டீங்க. அப்ளிகேஷனில் உங்களுக்கு கேட்கக்கூடியது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய ஸ்கூல்ஸில் என்ன குரூப் எடுத்து படித்தீங்க என்ன மார்க்ஸ், அதை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புவீங்க செலெக்ஷன் கமிட்டிக்கு. அந்த செலெக்ஷன் கமிட்டி அதிலிருந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இயர் அப்பியர் ஆயிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டு வந்து கவுன்சிலிங் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரவுண்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா ரவுண்ட் 3 வரைக்கும் போகிறதுக்கு கவுன்சிலிங்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு எத்தனை அப்ளிகண்ட் வந்து அப்பியர் ஆயிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி அதுலேருந்து ரேங்க் லிஸ்ட் வந்து எந்த ரவுண்டில் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. ஆஃப்டர் கவுன்சிலிங்க்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போடுவீங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் டிப்ளமோவோ டிகிரி கோர்சஸ்லேயோ நீங்கள் வந்து ஒரே அப்ளிகேஷன் கிடையாது, செப்பரேட் அப்ளிகேஷன். இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், தென் என்ன மாதிரி கவுன்சிலிங்க்கு எப்படி ப்ரொசீஜர் நம்ம ஃபில் பண்ணணும், தென் சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இனி அப்கமிங் வீடியோஸில் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன்லேயும் சரி கவுன்சிலிங்லேயும் சரி என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதில் தவறுகள் பண்ணாமல் எப்படி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.